আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু। ইন্নাল হামদুলিল্লাহ নাহমাদুহু ওয়া نستাইনুহু, মান ইয়াহদিহিল্লাহু ফালা মুযিল্লালাহ ওয়া মান ইউযলিল ফালা হাদিয়ালাহ, ওয়া আশহাদু আন লা ইলাহা ইল্লাল্লাহু ওয়াহদাহু লা শারীকা লাহ ওয়া আন্না মুহাম্মাদান আবদুহু ওয়া রাসূলুহু, আম্মা বা'দু। பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, மற்ற அனைத்து படைப்பினங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பல வகைகளில் சிறந்த படைப்பினமாக மனிதன் திகழ்வதை நாம் அனுபவ ரீதியாக உணர்கிறோம். ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு முன்பு அதை கொண்டு நமக்கு பயன் கிடைக்குமா அல்லது நட்டம் ஏற்படுமா, வாசகங்களை பேசுவதற்கு முன்பு இதனால் பாதிப்பு ஏற்படுமா நன்மை உண்டாகுமா, ஒருவரோடு நட்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முன்பாக இதனால் ஏற்படக்கூடிய எதிர் விளைவுகள் என்னென்ன என்பதையெல்லாம் பகுத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு சிந்தனை சக்தி பெற்ற ஒரு உயிரினமாக, ஒரு சிலர் விதிவிலக்காக தடுமாற்றங்களில் இருக்கலாம், பெரும்பாலான மனிதர்களுடைய நிலையாக இயல்பாக அல்லாஹ் இப்படிப்பட்ட பல சிறப்பு அம்சங்களையும் உயர் குணங்களையும் வழங்கியிருக்கிறான். இவை மற்ற படைப்பினங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மனிதன் மேம்பட்டவன், பல வகைகளில் சிறந்தவன், உயர்ந்த ஒரு படைப்பினமாக அடையாளம் காணப்படக்கூடியவன் என்றெல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம் அந்த உயர் தன்மைகள். இப்படி பல சிறப்புகளுக்கும் பல உயர் தன்மைகளுக்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய மனிதன் சிறு கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் ஏற்பட்டால் கூட அப்படியே துவண்டு போய் விடுவதை, கலங்கி விடுவதையும் நடைமுறையில் நாம் பார்க்கிறோம். இவனுடைய உயர்விற்கு நாம் எதையெல்லாம் காரணமாக சொன்னோமோ அவையும் உண்மை. அதே நேரத்தில் ஒரு அற்ப நட்டம், ஒரு சிறிய கவலை இவனுக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அது குறித்து ஆழ்ந்து சிந்தித்து அந்த கவலையிலேயே உறைந்து போகக்கூடியவனாக, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதை விட்டு மீள்வது மிகச் சுலபம் என்று தெளிவு பெறுவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் மனிதர்களிடத்தில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இப்படி ஏற்படக்கூடிய சிறு துக்கங்களுக்காகவே துவண்டுவிடக்கூடிய மனிதன் பல பெரிய சிரமங்கள், பல பெரிய பாதிப்புகள், பல பெரிய நட்டங்கள் ஏற்படும் பொழுது அவ்வளவுதான், வாழ்க்கையே முடிந்து விட்டது என்ற நிலைக்கு சென்று விடுகிறான். இன்னும் சில மனிதர்கள் அதற்குரிய தீர்வாக தங்கள் உயிரையே மாய்த்து கொள்ளக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கிறோம். இனி நம்மால் உலகத்தில் வாழ முடியாது, அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கை முற்று பெற்று விட்டது என்று சொல்லி தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய, உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஒரு இயற்கை பேரிடர் ஏற்படுகிறது. மழை வெள்ளம், புயல் காற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் பொழுது நிச்சயம் இதன் மூலம் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இதனால் மனிதர்கள் சிரமப்படுவார்கள் என்பதை உணர்ந்து அரசாங்கங்கள், நாட்டை ஆளக்கூடிய ஆளும் வர்க்கத்தினர் இழப்பீடு என்ற பெயரால், அது முழுமையான இழப்பீடோ இல்லையோ ஏதோ ஒரு வகையில் இழப்பீடு என்று கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோமே. ஏன்? ஆள்பவர்கள் இந்த இயற்கை சீற்றத்தால், இயற்கை பேரிடரால் மக்கள் பாதிப்புக்கு ஆளாகி இருப்பார்கள் என்பதை உணர்வதால் தான் அதற்கு ஏதோ ஒரு இழப்பீட்டை வழங்குகிறார்கள். ஒரு அரசாங்கத்திற்கே மக்கள் சிரமத்திற்கு ஆட்பட்டிருப்பார்கள், அதனால் அவர்களுக்கு இழப்பீடு கொடுப்பதுதான் நியாயம் என்பது தெரிந்திருக்கும் பொழுது சர்வ வல்லமைக்கும் சொந்தக்காரனாகிய அல்லாஹ் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களிலே நம்மை விட்டு விடுவானா? நாம் இவ்வளவு நெருக்கடிகளை, கஷ்டங்களை, சிரமங்களை அனுபவிக்கிறோமே, இதற்குரிய இழப்பீடு வழங்குவதுதான் நியாயம் என்பது நீதியாளனாகிய அல்லாஹுவுக்கு தெரியாதா? இதை புரியாத காரணத்தால் தான் பல நேரங்களில் நாம் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களில் மூழ்கி போய் இறை மறுப்பான வார்த்தைகளையெல்லாம் வெளிப்படுத்தி விடுகிறோம்.
எனவே இது தொடர்பான விழிப்புணர்வை ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற நன்னோக்கத்தில், இறைவன் ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு இழப்பாக இருந்தாலும் நிச்சயம் அவன் இழப்பீடு தருவான் என்பதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். என்னென்ன மாதிரியான இழப்புகளுக்கு எப்படிப்பட்ட இழப்பீடுகளையெல்லாம் அவன் கொடுப்பான், இறைவன் தரக்கூடிய இழப்பீடுகளை பெறுவதற்கான தகுதிகள் என்னென்ன ஆகிய கேள்விகளுக்குரிய பதிலைத்தான் இறைவன் தரும் இழப்பீடு என்ற தலைப்பின் கீழ் இன்றைய ஜுமாவுடைய சிந்தனையாக நாம் பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அன்பானவர்களே, நிச்சயம் நம்முடைய இழப்புகளுக்கு அல்லாஹ் ஈடு தருவான் என்பதை முதலில் உறுதியாக நம்புவது ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளன் மீதும் கடமை. அல்லாஹ் அதை பல வகைகளில் பாடம் நடத்தி நமக்கு போதிக்கின்றான். உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால், திருக்குரானுடைய 2வது அத்தியாயம் 155வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், வல நபுலு வன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நஹ்ஸிம் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வஸ் ஸமராத். எத்தனை முறை இந்த வசனங்களை நாம் கேட்டிருப்போம். அல்லாஹ் மனிதர்களை சோதிப்பதாக அவனே சொல்லுகிறான், நாம் உங்களை சோதிப்போம். எதை கொண்டு சோதிப்போம், எதையெல்லாம் நாம் சோதனை என்று கருதுகிறோமோ அதை சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். பயம் ஒரு மனிதனை பற்றியோ அல்லது ஏதோ ஒரு நிகழ்வை பற்றியோ அல்லது ஏதோ ஒரு செயலை பற்றியோ ஒரு பயத்தை ஏற்படுத்தி நாம் உங்களை சோதிப்போம். பசியை கொண்டு சோதிப்போம், ஏனென்றால் மனிதனை மிக சிரமத்திற்கு ஆட்படுத்தக்கூடிய காரணங்களில் ஒன்று பசி. ஜான் வயிற்றுக்காக தனங்க உழைக்கிறோம். அந்த வாசகம் எதை வெளிப்படுத்துகிறது, மனிதன் பசியை பிரதானமான தேவையாக வைத்திருக்கிறான். அதை நோக்கமாக வைத்தே அவன் தன்னுடைய உழைப்பு தன்னுடைய முயற்சி அனைத்தையும் செலுத்துகிறான் என்பதை ஜான் வயிற்றுக்கு தனங்க உழைக்கிறோங்கிற வாசகம் வெளிப்படுத்துகிறது. மனிதனுடைய பிரதான தேவைகளில் ஒன்று பசி, அதை கொண்டு சோதிப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். பொருளாதாரத்தில் இழப்பு குறைவு ஏற்பட்டு விட்டால், நட்டம் ஏற்பட்டு விட்டால் மனிதன் துவண்டு போவான், அதை சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான், அதை கொண்டு உங்களை சோதிப்போம். உயிர்களில் இழப்பு ஏற்படுத்துவதை கொண்டு, குடும்பத்தில் நெருக்கமானவர்கள் பிரியமானவர்கள் நண்பர்கள் யாராவது மரணிப்பது அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவது, அதை கொண்டு அல்லாஹ் நம்மை சோதிப்பான். விளைச்சலில் பாதிப்பு, விவசாயம் தொடர்பான விளைச்சலில் குறைவை ஏற்படுத்தி அதன் மூலம் நெருக்கடிகளை உண்டாக்கி அல்லாஹ் சோதிப்பான். சோதிப்போம்னு சொல்லக்கூடிய அதே இறைவன் அந்த தொடரிலேயே சொல்லுகிறான், பொறுமையாளர்களுக்கு சுப செய்தி இருக்கிறது என்று சொல்லுகிறான். சோதிச்சு உங்களை அப்படியே நட்டாத்துல விட்டு விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, சோதிப்போம். அந்த சோதனைகளில் துவண்டு விடாமல் தளர்ந்து விடாமல் இறை மறுப்பான வார்த்தைகளை வெளிப்படுத்தி விடாமல் அல்லது தங்களையே மாய்த்துக் கொள்வது போன்ற தவறான முடிவுகளை எடுக்காமல் யார் பொறுமை காக்கிறார்களோ அவர்களுக்கு சுப செய்தி இருக்கிறது. இந்த வாசகத்திலிருந்து அல்லாஹ் சோதிப்பான் என்பதும் உண்மை, அந்த சோதனைகளுக்கான இழப்பீட்டை தருவான் என்பதும் உண்மை என்பதை இந்த வசனம் நமக்கு விளக்குகிறதா இல்லையா? இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இது தொடர்பான விளக்கங்களை நமக்கு சொல்லுகிறார்கள். அல்லாஹ் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தினால் அதற்கு பகரமாக இழப்பீடை தராமல் விடமாட்டான். புகாரியில 5641, 5642 ஆகிய ஹதீஸுகளில் பார்க்கிறோம், அண்ணலம்பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு முள் தைப்பது உட்பட இருக்கிறதுலேயே ஆக குறைவான சிரமம் என்று சொல்வதாக இருந்தால் மனித உடலிலே முள் குத்தி விடுவது, ஒரு முள் தைப்பது உட்பட ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் பட்டியல் எடுக்கிறார்கள், துன்பம் தொல்லை துக்கம் கவலை நோய் மனவேதனை எல்லாம் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. ஒரே கருத்துள்ள சிறிய அளவிலான மாற்றங்களை கொண்ட விஷயங்கள் தான் துன்பம் தொல்லை துக்கம் கவலை நோய் மனவேதனை. ஒரு முள்ளு குத்துறதுலேருந்து ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய எதுவாக இருந்தாலும், அந்த எதுங்கிறதுக்கு இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு, இது ஒரு மூமினுக்கு ஏற்பட்டால் அதற்கு பகரமாக அல்லாஹ் அவனுடைய பாவங்களிலிருந்து சிலவற்றை நீக்காமல் இருக்கிறது இல்லை. எனக்கு ஒரு முள் குத்துகிறதா, அதிலே துவங்கி எனக்கு வரக்கூடிய நோய் துன்பம் துக்கம் கவலை மனவேதனை எதுவுமே வீணுக்காக என்னை நோக்கி வருவது இல்லை. அவ்வாறு வரக்கூடியவற்றை
ஒரு இறை நம்பிக்கையாளன் பொறுமையோடு சகித்து கொண்டால் அதற்கு பகரமாக பாவங்களை விட்டும் அல்லாஹ் அந்த மனிதனை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்து இழப்பீடு கொடுக்கிறான். பாவங்கள் மன்னிக்கப்படுறதை விட பெரிய இழப்பீடு வேறு என்ன இருக்கிறது? இல்லைங்க, எனக்கு பாவ மன்னிப்பெல்லாம் தேவையே இல்லை, நான் பாவங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்று யாராவது சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் அது உண்மையாக இருக்குமா? ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், குல்லு பனி ஆதம யுஹ்திஉ பில்லைலி வன்னஹார், ஆதமுடைய மக்கள் அனைவருமே இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடிய இயல்புள்ளவர்கள். ஆதமுடைய மக்கள் என்று சொன்னால் இறை தூதர்கள் கூட அதில் அடங்குவார்கள் அப்படிங்கிறது தான் பொருள். அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்குமே தேவையான விஷயம் பாவ மன்னிப்பு, அதை அல்லாஹ் இழப்பீடாக கொடுக்கிறான். எதற்கு? நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களுக்கு பகரமாக. இந்த ஹதீஸும் சிரமத்திலேயே அல்லாஹ் விட்டுற மாட்டான், அதுக்கு பகரம் கொடுப்பான் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அதே புகாரியில 5645 ஹதீஸிலே பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ அவர்களை சோதனைகளுக்கு உள்ளாக்குகிறான். அன்பானவர்களே, நமக்கு சோதனைகள் வருகிறது என்று சொன்னால், சிரமங்கள் கஷ்டங்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால், அது அல்லாஹ் அப்படியே விட்டுறதில்லை, அதற்குரிய இடப்பீடாக அல்லாஹ் நமக்கு நன்மையையும் நாடுவான் என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்குகிறோம். திருக்குறானுடைய 2வது அத்தியாயம் 155 வசனம், புகாரியுடைய 5641 மற்றும் 42 ஹதீஸ், 5645 ஹதீஸ், இதுவெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னவென்றால், சோதனைக்கு உள்ளாக்கப்படுபவர்களை அல்லாஹ் அப்படியே விட்டுவிட மாட்டான், அவர்களுக்கு இழப்பீடு கொடுத்து அவர்களை தேற்றுவான், அவர்களை ஆறுதல் படுத்துவான், அல்லாஹ் நீதியாளன் என்பதை நிரூபிப்பான். அது மட்டுமல்லாமல் என்னென்ன மாதிரியான சோதனைகள், அதுக்கு எப்படிப்பட்ட இழப்பீடுகள், அதை அல்லாஹும் அவனுடைய தூதர் நமக்கு பட்டியலிட்டு சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, எப்படியாவது மனிதன் அல்லாஹுவை புரிய வேண்டிய விதத்தில் புரிய வேண்டும், நம்ப வேண்டிய விதத்தில் நம்ப வேண்டும் என்பதற்குத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லப்படுகின்றன. அல்லாஹுவை எப்படி புரிய வேண்டும்? அவன் நீதியாளன் என்று புரிய வேண்டும். அவன் நம்மை சோதிப்பானே தவிர அப்படியே விட்டுவிட மாட்டான் என்பதை புரிய வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு இழப்புகளுக்கும் அவன் ஈடு செய்வான் என்பதை புரிய வேண்டும். சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பானவர்களே, புகாரில் இடம்பெறக்கூடிய 5647 ஹதீஸ், அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உடல் நலம் விசாரிப்பதற்காக போறாங்க. கடுமையான காய்ச்சல், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அவதியுற்று கொண்டிருக்கிறார்கள், மிக கடுமையான காய்ச்சல். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ரொம்ப காய்ச்சலில் சிரமப்படுகிறீர்களே. சாதாரணமாக ஒரு விஷயம் நமக்கு ஏற்பட்டாலே அதுக்கு அல்லாஹ் பகரம் செய்வான், ஆனால் அல்லாஹுடைய தூதர் மிக கடினமான காய்ச்சலுக்கு ஆளாகி சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இவ்வளவு சிரமப்படுறீங்களே, அல்லாஹ் உங்களுக்கு இதுக்காக 2 மடங்கு கூலி தருவானோ, 2 மடங்கு பயன் தருவானோங்கிற அர்த்தத்தில் நான் அல்லாஹுடைய தூதரிடத்தில் கேட்டேன். இப்னு மஸ்ஊத் சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதில் சொல்கிறாங்க, மூமினுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிறு துன்பமாக இருந்தாலும் அதற்கு பகரமாக மரங்களிலிருந்து இலைகள் உதிர்வதை போன்று அல்லாஹ் இந்த அடியானிடமிருந்து அவனுடைய பாவங்களை உதிர்த்து விடுகிறான். ஒரு காய்ச்சல், அந்த நேரத்தில் நெட்டமாக உட்கார முடியலை, எதையும் வாயில் வச்சா கொமட்டிக்கிட்டு வாந்தியாக வெளியே வந்து விடுகிறது, நம்முடைய தேவைகளை நாமே நிறைவேற்றிக் கொள்ள முடியாத அளவிற்கு சிரமப்படுகிறோம், இது ஒரு பெரிய வேதனை என்று நாம் நினைக்கிறோம். அன்பானவர்களே, வேதனை என்பதிலே மாற்று கருத்தில்லை, அதோடு சேர்த்து அதற்கு பகரமாக அல்லாஹ் நமக்கு பாவ மன்னிப்பை வழங்குகிறான் என்ற சுப செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தரக்கூடிய இழப்பீடாக சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர், யோசித்து பாருங்கள், அல்லாஹ் கருணையாளன், அல்லாஹ் நீதியாளன் என்பதற்கு இதுவெல்லாம் மிகச்சிறந்த சான்றுகளாக இருக்கின்றன. புகாரியில 5652 ஹதீஸ், பல சந்தர்ப்பங்களில் நாம் எல்லாம் கேட்ட, தெரிந்து வைத்திருக்கக்கூடிய, பலருக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற ஹதீஸுகள். உம்மு ஜுஃபர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அல்லாஹுடைய தூதரிடத்தில் வந்து முறையிடுகிறார்கள், எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது, அதனால் நான் மிகவும் சிரமப்படுகிறேன், எனக்கு வலிப்பு ஏற்பட்டு நான் கீழே விழுந்து விடுகிறேன், அது போன்ற சந்தர்ப்பங்களில் என்னுடைய ஆடை விலகி என்னுடைய மேனி வெளிப்பட்டு விடுகிறது, இந்த சிரமத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், நான் விமோச்சனம் பெற வேண்டும், அதற்காக துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் இடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க,
நீ பொறுத்து கொண்டால் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை நீ பொறுத்து கொண்டால் உனக்கு சுவனம் கிடைக்கும். நீ விரும்பினால் நான் அல்லாஹ்விடத்தில் உனக்காக துவா செய்கிறேன், உனக்கு நிவாரணம் கிடைக்கும். ஆப்ஷன் உன்னிடத்துல நான் விடுறேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் அல்லாஹுடைய தூதர் பேசுகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம் உன்னுடைய நோய் குணமாகிறதுக்காக நீ விரும்பினால், இல்லை நான் இதை பொறுத்து கொள்றேன் அப்படின்னு நீ நினைச்சீன்னா உனக்கு அல்லாஹ் இதற்குரிய இழப்பீடாக சுவனத்தை தருவான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, அந்த பெண்மணி சிறிதும் தாமதிக்காமல் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் பொறுத்து கொள்கிறேன், எனக்கு சொர்க்கம்தான் வேண்டும், இந்த வலிப்பு நோயை நான் பொறுத்து கொள்கிறேன். ஆனால் அப்படி அந்த மாதிரி ஃபிட்ஸ் வந்து விழும் பொழுது ஆட விலகிறது, அந்த நேரங்களில் நான் சிரமத்திற்கு ஆளாகிறேன், அதற்காக துவா செய்யுங்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் அதற்காக துவா செய்தார்கள் என்பதை புகாரியில 5652 ஹதீஸிலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஒரு வலிப்பு நோயை பொறுத்து கொண்டதற்கு சுவனமே இழப்பீடாக தரப்படுகிறது என்று சொன்னால், நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சோதனைக்கும் அல்லாஹ் இழப்பீடு தருவான் என்பதும் உண்மை, அல்லாஹ் நீதியாளன் என்பதை இதன் மூலம் நிரூபிக்கிறான் என்பதையும் நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. எப்படிப்பட்ட நெருக்கடிகள் வரும் பொழுதும் நாம் அல்லாஹ் நிச்சயமாக இதற்கு பகரம் செய்வான், உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக, எந்த வகையில் நமக்கு சிரமம் ஏற்பட்டாலும் நாம் அந்த நேரத்தில் நம்முடைய மனதிற்கு சொல்ல வேண்டியது இதுதான், பொறுத்து கொள்வோம், அல்லாஹ் உதவி செய்வான், சகித்து கொள்வோம், அல்லாஹ் இழப்பீடு கொடுப்பான். சிரமம் தான், மாற்று கருத்து இல்லை, ஆனாலும் அந்த சிரமத்தை தாங்கக்கூடிய ஒரு மனோதைரியம், மனப்பக்குவம் ஏற்பட்டுவிடும். எப்பொழுது இதற்கு அல்லாஹ் இழப்பீடு தருவான் என்று நம்பக்கூடியவர்களாக நாம் மாறிவிட்டார். அன்பானவர்களே, இன்னும் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் சொல்லுவதாக சொல்லி காட்டுறாங்க. புகாரியில 5653 ஹதீஸில் பார்க்கிறோம், என்னுடைய அடியானுக்கு அவனுக்கு விருப்பமான இரண்டு பொருட்களை, சில இடங்களில் இரண்டு கண்களை என்ற வாசகம் பயன்படுத்தப்படுகிறது. மனித உடல்ல வேறு வேறு ஊனங்கள் இருந்தால் அவர்கள் எப்படியாவது வாழ்ந்து விட முடியும். இரண்டு கைகளுமே ஒருவருக்கு இல்லை என்று சொன்னால் அவர் எப்படியாவது சமாளித்துக் கொள்கிறார். விரல்கள் இல்லை, கை நுனிகளை வைத்து சில பொருட்களை எடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பலரிடத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ஒரு வாசலை மூடினால் இன்னொரு வாசலை திறப்பான் என்று சொல்லுவார்களே, அதுபோன்ற சில முயற்சிகளால் பல சாதனைகளை எல்லாம் படைக்கிறார்கள். இரண்டு காலம் இல்லை, நடக்கவே முடியாது, வீல் வாக்கரிலே சென்று பல அரசு அதிகாரிகளாக உயர் நிலையிலே பணியாற்றக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, பார்வை திறன் அற்றவர்கள் அல்லது பார்வை திறன் குறைவுடையவர்கள் என்று சொன்னால் எந்த பணிக்கும் அவர்களை பயன்படுத்துவதில்லை, பயன்படுத்த முடியாது என்பதைத்தான் காரணமாக சொல்லுகிறார்கள். அது உண்மையும் கூட அல்ல. அதனால்தான் இப்படி சொல்லி காட்டுகிறான், என்னுடைய அடியானுக்கு பிரியமான இரண்டு கண்களை நான் அவனிடமிருந்து பறிக்க அவன் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வானேயானால் சொர்க்கத்தை தவிர அவனுக்கு வேற கூலி இல்லை என்று அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். கண்களை பறித்து கொண்டதற்கு இழப்பீடு சுவனம். இதே கருத்துல அன்பானவர்களே, ஹதீஸுகளில் பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி 6424 புகாரியில், என்னுடைய அடியானுக்கு பிரியமான ஒரு உயிரை நான் பறித்து கொள்ள அவன் அதை சகித்து கொண்டால் அவனுக்கு சுவனம் கூலி. குடும்ப உறுப்பினர், நம்மால் அதிகம் நேசிக்கப்பட்டவர், நமக்கு பல வகைகளிலே உதவியாக இருந்தவர், அப்படிப்பட்ட ஒருவர் இறந்து விட்டார், அவருடைய உயிரை அல்லாஹ் பறித்து விட்டான், எப்படிப்பட்ட நெருக்கடிக்கு ஆளாவோம். நம் விஷயத்தில் மிக அக்கறையோடு இருந்தார், நம்முடைய தேவைகளை பார்த்து பார்த்து நிறைவேற்றினார், நம்மை மிகவும் அக்கறையோடு கவனித்து வந்தார், அவர் இப்ப இறந்து போயிட்டாரே, இனி என்னுடைய நிலை என்னவாகும், அவர் உயிர் பிரிந்து விட்டது என்று ஒரு கவலை, அதனால் நாம் இப்பொழுது கேட்பாரற்றவராக ஆகிவிட்டோமே என்ற கவலை, எந்த அளவிற்கு மன உளைச்சல், மன இறுக்கம். அன்பானவர்களே, அல்லாஹ் அதற்குரிய இழப்பீடாக சொர்க்கத்தை தருவதாக சொல்லுகிறார். இன்னும் சொல்லுவதாக இருந்தால், ஒரு நம் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர் மரணிப்பது என்பது ஒரு வகை, நம்முடைய பிள்ளை நாம் நேசித்து மிக அன்பு செலுத்தி வளர்த்த ஒரு பிள்ளை மரணித்து விட்டது, இறந்து விட்டது என்று சொன்னால் எந்த அளவிற்கு மன இறுக்கம், மன அழுத்தம் ஏற்படும். புகாரியில் 1248 ஹதீஸிலே பார்க்கிறோம், அதற்கு பகரமாக நம்முடைய பிள்ளை மரணித்து நாம் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டால் அதற்கு பகரமாகவும் அல்லாஹ் சுவனத்தை இழப்பீடாக சொல்லி காட்டுகிறார். அன்பானவர்களே,
வெளிப்படையாக சிரமம்தான், இல்லைன்னா சொல்ல முடியாது. நம்முடைய பிள்ளையை பறிகொடுப்பது என்பது, நமக்கு பிரியமானவருடைய உயிரை பறிகொடுப்பது என்பது, நம்முடைய கண்களை இழப்பது என்பது, வாழ்நாள் முழுவதும் ஒரு நோயை தாங்கிக் கொள்வது என்பது, மற்ற நோய்களை தாங்கிக் கொள்வது என்பது வேறு. வலிப்பு நோய் எப்பொழுது வரும், எங்கு வரும் என்றே தெரியாது. விருப்பப்பட்டு ஒரு வாகனத்தை ஓட்டி செல்ல முடியாது, விருப்பப்பட்ட இடத்திற்கு தனியாக செல்ல முடியாது, இயந்திரங்களுக்கு அருகில் நிற்க முடியாது, நீர்நிலைகளுக்கு அருகில் நிற்க முடியாது, எப்பொழுது எந்த நேரத்தில் ஏற்படும் என்றே தெரியாது. மற்றவர்களெல்லாம் ஆசையாக கடல் நீரிலே கால் நனைப்பார்கள், ஒரு வலிப்பு நோயாளி அவ்வாறு விருப்பத்தோடு சுதந்திரமாக நிற்க முடியுமா? விரும்பிய வாகனங்களை ஓட்டி செல்வார்களே, அதை பார்த்து நானும் இந்த வாகனத்தை ஓட்ட வேண்டும், ஓட்டவும் தெரியும், ஆனாலும் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது ஃபிட்ஸ் வந்துட்டா? திறமைகள் இருந்தும் ஒரு இயந்திரங்களை கையாளவோ, ஒரு இயந்திரங்களுக்கு அருகிலே பணியாற்றவோ மிகப்பெரிய சிரமம். இதற்கெல்லாம் ஆறுதலாக அந்த கவலையிலிருந்து சம்பந்தப்பட்டவர்களை தேற்றும் விதமாக அல்லாஹ் சொல்லுகிறான், சுவனம் தான் உங்களுக்கு இழப்பிடும். எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் இதையும் சேர்த்து சொல்லுகிறது. இந்த இழப்பீடுகளை பெறுவதற்குரிய தகுதி, அரசாங்கம் ஒரு இழப்பீடு கொடுக்கிறது என்று சொன்னால் யாருக்கு? யார் அந்த இயற்கை சீற்றத்தால், இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அல்லது பாதிப்புக்கு உள்ளான பகுதியில் வசிக்கிறார்கள், அல்லது அதனுடைய தாக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு, ஏதோ ஒரு வகையில் சம்பந்தமே இல்லாமல் ஒரு மாநிலத்தில் ஏற்பட்ட புயலுக்காக வேறு மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு இழப்பீடு தரமாட்டார்கள், அறிவு ஏற்றுக்கொள்ளுகிற நியாயம்தான். அன்பானவர்களே, இவர்களை விட பல வகையில் நியாயவானாக இருக்கக்கூடிய அல்லாஹ் சில நிபந்தனைகளை சொல்லுகிறான். யார் அல்லாஹுவால் வழங்கப்படக்கூடிய இழப்பீட்டை பெறுவதற்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சில வரையறைகளை நமக்கு சொல்லி தருகிறார்கள். பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு தான், பாதிப்புக்குள்ளாகிற எல்லாருக்கும் இல்லை. இறை மறுப்பான இணை வைப்பான வார்த்தைகளை சொல்லி உலகத்திலேயே அதற்குரிய கணக்கை முடித்துக் கொள்கிறார்களே, அவர்களை பற்றி இங்கு பேசவில்லை. இதை கண்ணியமான முறையில் இறை பொருத்தத்தை நோக்கமாக கொண்டு சகித்து கொள்ளக்கூடியவர்களுக்குத்தான் என்பதை இவ்வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. உதாரணத்திற்கு 2வது அத்தியாயம் 153வது வசனம் அல்லாஹ் பேசுகிறான், வல்லாஹு மஅஸ்ஸாபிரீன், பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். நெருக்கடி, பிரச்சனை, கஷ்டம், மனக்கவலை ஏற்படும். அந்த நேரத்தில் அவசரப்பட்டு இறை மறுப்பான இணை வைப்பான வார்த்தைகளை எல்லாம் விட்டுவிடாமல் ஒருவர் சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு இருப்பார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இழப்பீடு, அல்லாவே அவரோடு இருக்கிறான். இதை விட பெரிய ஆறுதல், பெரிய சப்போர்ட் வேற என்ன வேணும்? இன்னும் அல்லாஹ் அழகாக சொல்லுகிறான் பாருங்கள், 3வது அத்தியாயம் 142வது வசனத்தில் பேசுகிறான். அந்த வாசகத்தை எப்படி தொடங்குகிறான் அல்லாஹ், அம் ஹசிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னா, சிரமம் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, வலம்மா யாலமில்லாஹுல்லதீன ஜாஹது மின்கும் வ யாலமஸ் சாபிரீன், உங்களில் யார் தியாகம் செய்யக்கூடியவர்கள், உங்களில் யார் பொறுமையாளர்கள் என்பதை அடையாளம் காட்டுவதற்காக அல்லாஹ் உங்களை சோதிப்பான். அந்த சோதனை தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமம். அந்த சிரமத்தை சகிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று 3வது அத்தியாயம் 142வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். சொர்க்கம் கூட உங்களுக்கு இழப்பீடாக கிடைக்கும், எப்பொழுது தெரியுமா? நீங்கள் பொறுமையாக இருந்தால். அது மட்டுமில்ல, உங்களை ஏன் அல்லாஹ் சோதிக்கிறான், நீங்க பொறுமையாக இருந்தீர்கள், நீங்கள் தியாகம் செய்தீர்கள் என்பதை மறுமை நாளிலே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு மத்தியில் உங்களை அடையாளம் காட்டி அல்லாஹ் கண்ணியப்படுத்துவதற்கு இந்த சிரமத்தை கொடுக்கிறான், இந்த நெருக்கடிகளை கொடுக்கிறான். இதை சகித்துக் கொண்டதற்கு, பொறுத்து கொண்டதற்கு இழப்பீடாக மறுமையில் நீங்கள் கண்ணியப்படுத்தப்படுவீர்கள். அதை விட உயர்ந்தது சொர்க்கம் என்ற இழப்பீடு உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் 3வது அத்தியாயம் 142வது வசனத்தில் பேசுகிறான். 27வது அத்தியாயம் 80வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், எப்படி சொல்லுகிறான், சவாபுல்லாஹி, அல்லாஹ்விடத்திலிருந்து மிகப்பெரிய கூலி கிடைக்கும். யாருக்கு தெரியுமா? மன் அமில அமல சாலிஹன், நம்பிக்கை கொண்டு நல்ல காரியங்களை செய்து, ஒலா உலக்காக இல்ல சாபிரூன், பொறுமையாளராகவும் இருந்து. அல்லாஹ்வுடைய கூலி, நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறாங்களே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கூலியை விட சிறந்த பரிசு வேறு எதுவுமே கிடையாது. நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்யக்கூடிய எல்லோருக்கும் நல்லா சொல்லலை, பொறுமையாளர்களை தவிர மற்றவர்களுக்கு இது கிடைக்காது என்று சொல்லுகிறான். ஈமான் கொண்டு நல்ல அமல்களும் செய்வார்கள், நெருக்கடியோ சிரமங்களோ இழப்புகளோ ஏற்படும் பொழுது தடம் புரண்டு விடுவார்கள்,
கூலியை பெற தகுதியற்றவர்களாக ஆகி விடுவார்கள் என்பதை இல்ல சாபிரோ நல்லா சொல்லுகிறான். பொறுமையாளர்களை தவிர சவாபுல்லா, அல்லாஹ்வுடைய கூலி மற்றவங்களுக்கு கிடைக்காது. அவங்க ஈமான் கொண்டு அமல் செய்தவர்களாகவே இருந்தாலும் அந்த பொறுமையற்ற தன்மை அவர்களை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இழப்பீடு பெறக்கூடிய தகுதியை இழந்தவர்களாக ஆக்கிவிடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நிபந்தனை என்ன? சகிப்புத்தன்மை. 47 அத்தியாயம் 31 வசனத்தில் அல்லாஹ் இதையே சொல்லி காட்டுறான். நீங்கள் பொறுமையாளர்கள், நீங்கள் தியாகம் செய்தவர்கள் என்பதை மக்களுக்கு அடையாளம் காட்டி உங்களை கண்ணியப்படுத்த, உங்களுக்கு சங்கை செய்வதற்காக ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் கூடி இருக்கக்கூடிய அந்த நியாய தீர்ப்பு நாளில் ஒருவரை அழைத்து, அல்லாஹ் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள், இவர்தான் உலகத்திலே சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்தார், நம்முடைய சோதனையை பொறுத்து கொண்டார், நமக்காக தியாகம் செய்தார் என்று அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானே, இதை விட பெரிய இழப்பீடு என்னங்க வேணும்? இதை 47 அத்தியாயம் 31 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த இழப்பீடுகள் எல்லாம் மறுமை சார்ந்தவை. உலகத்துல வாழும் பொழுதே நாம் மகிழக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் இரண்டு இழப்பீடுகளை பற்றி சொல்லி காட்டுகிறான். உலகத்துல வாழும் பொழுதே அந்த மன நிறைவு அல்லாஹ் தரக்கூடிய இழப்பீடு என்ன? 5726 செய்தி முஸ்லீம்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறை நம்பிக்கையாளர்கள் விஷயத்தை கண்டு நான் ஆச்சரியம் அடைகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியப்படுறாங்க. எதற்காக? ஏதாவது நன்மை ஏற்பட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் இறை நம்பிக்கையாளர். அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுக்கு தான் புகழ். ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் சகித்து கொள்ளக்கூடிய தன்மை. இந்த இரண்டும் யார் இடத்துல இருக்கும்? மூமின்கள் இடத்துல தான் இருக்கும். அந்த தன்மைகளை கண்டு நான் வியப்படைகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நீங்களும் நானும் நம்மை உரசி பார்த்து நம்மிடத்தில் இந்த தன்மை இருக்கிறது என்று சொன்னால், நாம் மூமீன் என்பதற்கு அல்லாஹுடைய தூதர் சாட்சி சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். இதனால நாம் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளுக்கெல்லாம் சகிப்புத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர அழுது புலம்பக்கூடாது, அங்கலாய்க்க கூடாது. நெருக்கடி வரும் பொழுது பொறுமையை கடைபிடித்தால் அதுவே நாம் மூமீன் என்பதற்கான அடையாளம். இந்த சுப செய்தியே நமக்கு இழப்பீடாக இருக்கிறது. இதை விட வேற என்ன வேண்டும்? இதை விட இன்னும் நாம் ஆறுதல் அடையக்கூடிய விஷயத்துல திருமிதியில் இடம்பெறக்கூடிய 2322 செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அன்பானவர்களே, சஹாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறாங்க, யார சொல்லல்லா, மனிதர்களிலேயே அதிகமான சோதனைக்கு உள்ளாக்கப்படுபவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இறை தூதர்கள் எனப்படும் நபிமார்கள். அதற்கு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர்களை போன்றவர்கள். அவர்களை போன்றவர்கள்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சென்று சேர்ப்பிக்கும் பொழுது அதனால் வரக்கூடிய சிரமங்களை சகித்துக் கொள்றாங்கல்ல, இவர்களும் மனிதர்கள்ல அதிகமான சோதனைக்கு உள்ளாக்கப்படக்கூடியவர்கள். அடுத்து யார் யார சொல்லல்லா? முதல் இறை தூதர்கள், அடுத்த அந்தஸ்துல அவர்களை போன்றவர்கள், அடுத்து சஹாத் ரலியல்லாஹு கேக்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மார்க்கத்தில் பிடிப்புள்ளவர்கள், மார்க்க பற்றில் உறுதி கொண்டவர்கள் சொல்லிட்டு சொல்றாங்க. ஒருவர் எந்த அளவிற்கு மார்க்கத்தை உறுதியாக பற்றி பிடிக்கிறாரோ அந்த அளவிற்கு அவர் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவார். ஒருவருடைய மார்க்க பற்று எந்த அளவிற்கு அதிகரித்து கொண்டே செல்கிறதோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவருக்கு வரக்கூடிய சோதனையும் அதிகரித்து கொண்டே செல்லும். ஒருவருடைய மார்க்க பற்று குறைவாக இருந்தால் அவருக்கு வரக்கூடிய சோதனைகளும் குறைவாக இருக்கும். நாம் தொடர்ந்து சிரமத்திற்கும் நெருக்கடிகளுக்கும் சோதனைகளும் ஆளாக்கப்படுகிறோம் என்று சொன்னால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்ஹம்துலில்லா நம்முடைய மார்க்க பற்று வலு பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது உலகத்துல வாழும் பொழுதே, உயிரோடு இருக்கும் பொழுதே நம்முடைய சிரமங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய சுப செய்தி என்ற இழப்பீடு. அன்பானவர்களே, நாம் இந்த அடிப்படைகளை சரியாக புரிந்து கொண்டால் இந்த உலக வாழ்க்கை என்பது வாழ்க்கையே அல்ல. வாழ்க்கை என்று சொல்வதற்கு தகுதியானது மறுமை வாழ்க்கை தான். அது சிறப்பாக செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக உலகத்தில் வரக்கூடிய சிரமங்களை சகித்து கொண்டால் அங்கே அல்லாஹ் நல்ல இழப்பீடுகளை தருவான் என்று நம்பி நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்வோம். புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.